ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகவா ஷலோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் வீட்டிலேயே கமகமன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும், உங்கள் கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் வெஜிடபிள் புலாவ் உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோ, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கன்யூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்கு ஒரு கப் ஸ்வீட் பீ எடுத்திருக்கேன், ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மூணே மூணு பச்சை மிளகாய், இது கூட உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்பைசஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் போல பெருஜீரகம், 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் போல கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்பைசஸ், அதை போட்டு லேசாக பொரிச்சுக்கோங்க. லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா கண்ணாடியாக வதக்கிக்கோங்க. ஸ்வீட் பீயும் கேரட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெஜிடபிள் புலாவ் செஞ்சு கொடுத்து அசத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், தக்காளி, அதுக்கப்புறம் ஸ்வீட் பீ மூணையும் போட்டு 1-2 நிமிஷம் லேசாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அடுப்பில் வச்சு வேலையை முடிச்சிடலாம். ஸோ சமையல் செய்கிறதுக்கு முன்னாடியே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸாக 1-2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். இப்போது 2 நிமிஷம் லேசாக வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா 300 கிராம் அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம். சுட சுட கமகமக்கும் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் நொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வாய் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்டோன்னே அளவு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கூட வந்து ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை, காளான் ஃப்ரை, இல்லைன்னா தயிர் வெங்காயம் போட்டுட்டீங்க, ரொம்ப மேட்சாக இருக்கும். இந்த வெஜிடபிள் புலாவ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஜெகவா ஷலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்கள் பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.